அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, க்ரௌபார் சர்க்கியூட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது வோல்டேஜ் காமன் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சர்க்கியூட்ஸில் நம்ம சர்க்கியூட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் சர்க்கியூட், செகண்ட் ரிவர்ஸ் போலாரிட்டி ப்ரொடக்ஷன் சர்க்கியூட், தேர்ட் கரண்ட் சர்ஜ் ப்ரொடக்ஷன் சர்க்கியூட் அண்ட் நாய்ஸ் ப்ரொடக்ஷன் சர்க்கியூட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது க்ரௌபார் சர்க்கியூட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் சர்க்கியூட். இன்புட்டில் ரெக்கார்டு வோல்டேஜுக்கு அதிகமான வோல்டேஜ் நம்மளுக்கு சப்ளை ஆகும்போது சர்க்கியூட் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட ஃபங்க்ஷன். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபியூஸ், செகண்ட் ஜீனர் டயோட், தேர்ட் தைரிஸ்டர், ஃபோர்த் கெப்பாசிட்டர்ஸ், ஃபிஃப்த் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் சிக்ஸ் ஷார்ட்கி டயோட். இதோட சர்க்கியூட் ஏறாமல் பார்த்தீங்கன்னா, இன்புட் சப்ளையில் ஒரு 0.25 ஆம்ப்ஸ் ஃபியூஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க அண்ட் 1000 நானோஃபாரட் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா இது ஃபில்ட்ரிங் கெப்பாசிட்டர் அண்ட் ஜீனர் டயோட். இது வந்து 9.1 வோல்டேஜ் ஆப்ரேட்டிங் ஜீனர் டயோட் அண்ட் 1K வந்து புல்டவுன் ரெஜிஸ்டர். இதை வந்து SCR-ஓட தைரிஸ்டரோட புல்டவுன் பண்ணியிருப்பாங்க அண்ட் இது வந்து ஸ்னப்பர் சர்க்கியூட். நம்மளுக்கு வந்து சர்ஜ் வோல்டேஜ் வரும்போது சர்க்கியூட்டை காப்பாற்றுறதுக்காக ஸ்னப்பர் இது ஆட் பண்ணியிருக்கிறாங்க, 4547 நானோஃபாரட் அண்ட் இது வந்து தைரிஸ்டர். இது வந்து நம்மளுக்கு ஷார்ட்கி டயோடு. இது எதுக்காக ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம லோடில் வந்து இது வந்து ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் சர்க்கியூட். இது வந்து லோடில் வந்து நம்ம மோட்டர் ஆட் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், மோட்ரு சப்ளை இல்லாதப்போ மோட்டர் ரொட்டேட் பண்ணோம்னா அதில் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த எனர்ஜி வந்து ரிவர்ஸில் கண்டக்ட் ஆகி நம்மளுக்கு சர்க்கியூட்டை டேமேஜ் பண்ணக்கூடாது. அதுக்காகத்தான் நம்மளுக்கு ஃபார்வர்ட் பயஸ் ஷார்ட்கி டயோடு ஆட் பண்ணிக்கிறாங்க. இதோட பேக்வர்ட் வோல்டேஜ் ட்ராப் வந்து கம்மியாக இருக்குது ரிவர்ஸ் கண்டக்ஷனில். ஸோ அதனால் ஷார்ட்கி டயோடு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து இங்கே வந்து மேக்ஸிமம் சப்ளை வந்து 9 வோல்ட் வரைக்கும் இன்புட்டில் தரலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஜீனர் டயோட் வேல்யூ 9.1, இது 9 வோல்ட் வரைக்கும் ஜீனர் டயோட் ஆக்ட் ஆகாது நம்மளுக்கு. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து லோடு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் நம்ம இங்கே வந்து இன்புட்டில் 9.1 அதுக்கு மேலே அப்ளை பண்ண ஆரம்பித்தோம்னா ஜீனர் வந்து ரிவர்ஸில் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ரிவர்ஸில் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தைரிஸ்டரோட தைரிஸ்டுக்கு பல்ஸ் சிக்னல் கொடுக்கும், பல்ஸ் சிக்னல் வரும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்டில் வர சப்ளை ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்டோட ஷார்ட் ஆகி நம்மளுக்கு ஃபியூஸ் போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து லோடு டேமேஜ் ஆகாது. அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். இது ஃபுல்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஜீனோ டயோட ஆக்டிவேட் பண்ணுறது தான் இருக்குது. அண்ட் இதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன இதில் இருக்கிற லிமிட்டேஷன் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் சர்க்கியூட்ஸ் ஒன்லி, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஜீனர் வோல்டேஜ் பொறுத்த மட்டும்தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஜீனர் டயோட் குறிப்பிட்ட வேல்யூஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ஜீனர் வோல்டேஜ் கிடைக்காட்டி இந்த க்ரௌபார் சர்க்கியூட் நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போகலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, க்ரௌபார் சர்க்கியூட் நாய்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தப்பான வேல்யூ வந்து நம்மளுக்கு தயிர்ச்சி ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா டக்குனு ஃபியூஸ் நம்மளுக்கு டேமேஜ் ஃபியூஸ் கட் ஆயிடும். அதனாலேயும் நம்மளுக்கு சர்க்கியூட் வந்து நம்மளுக்கு நாய்ஸ் ப்ராப்ளத்தினாலையுமே நம்மளுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா, ஓவர் வோல்டேஜ் வர்றப்போ நம்மளுக்கு ஃபியூஸ் நம்மளுக்கு போயிடும். அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து ரீப்ளேஸ் மேனுவலாக போய் ஃபியூஸை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் ஹியூமன் பவர் வந்து அதிகமாக இதில் ஒர்க் ஆகிட்டுருக்கும். அண்ட் இது வந்து மெக்கானிக்கல் ஃபியூஸ், அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மணியும் அதிக டைம் அதிக நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வரும், ஒரு டைமும் ரொம்ப எடுத்துக்கும். இதை இதில் இருக்கிற லிமிடேஷன்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ்னு சொல்லலாம். அண்டு க்ரௌபார் சர்க்கியூட் மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்ளிகேஷன், சின்ன சின்ன ஹோம் ஆட்டோமேஷன் இல்லாட்டி டெஸ்டிங் பர்பஸில் மட்டும்தான் நம்மளுக்கு க்ரௌபார் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இப்போ இதில் இப்போ ஃபியூசஸ் பார்த்திங்கன்னா, நம்ம லேபில் யூஸ் பண்ணுற சொல்லப்போனால் இது RPS அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டத்தில் தான் நம்மளுக்கு ஃபியூஸ் போய் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.